ஹலிலூயா. ப்ரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைய நாள் மெய்ப்பனின் சத்தம் ஒரு நல்ல ஒரு தேவனுடைய மனுஷன் குறித்து பார்க்கலாம். அவர் பார்த்தீங்கன்னா கப்பத்தோக்கியா என்கிற ஒரு நாட்டை சார்ந்தவர். அவருடைய பெயர் வந்து கிரிகோரி. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முறை கப்பலில் பிரயாணம் பண்ணிகிட்டு இருந்தார். அவருடைய கப்பல் பிரயாணம் பண்ணும்போது பெரிய புயல் அடித்து கப்பலில் மிகுந்த சேதம் வரும்படி நடந்தது. இப்படி இருக்கும்போது அந்த ஆண்டவர் நோக்கி ஜெபித்தார். ஜெபித்த போது கர்த்தர் ஜீவனை கொடுத்தார். அந்த கப்பலில் அந்த புயலில் அவர் தப்பிச்சிட்டார். ஆனால் அவர் தன் வாழ்வை முழுவதும் இயேசு ஒப்பு கொடுத்தார். வேதத்தை நல்ல படித்தவர், நல்ல வேத அறிவுள்ளவர், நல்ல ஜெபிக்க பழகினவர். இவர் இதுக்கப்புறம் மூணார் பணிக்கும் நல்ல வேதம் வாசிக்கவும் தியானிக்கவும் நல்ல செய்ய ஆரம்பித்தார். இந்த காலகட்டத்தில் இது கிட்டத்தட்ட கிபி 4வது நூற்றாண்டில் இந்த காலகட்டத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சபையின் சத்தியம் யாருக்கும் அவ்வளோ தெரியாது. ஏன்னா வேதம் யார் கையிலும் கிடைக்காத காலம். நிறைய கிறிஸ்தவ மூட பழக்க வழக்கில் இருந்துச்சு. அறியாமையினால மக்கள் அவங்கவுங்க வந்து சொல்லுகிற அந்த காரியத்தை எடுத்து ஆளாளுக்கு ஒரு இதுவாக நடக்க ஆரம்பித்தாங்க. இதனால் மக்கள் மத்தியில் எந்த வித மாற்றமும் இல்லை. கிறிஸ்தவம் இருந்தது, ஆனால் கிறிஸ்தவம் மக்களுடைய வாழ்வை மாற்றக்கூடியதாக, அவர்களை சீர்படுத்தக்கூடியதாக, கர்த்தருக்குள் பலப்படுத்தக்கூடியதாக இல்லை. இதை கண்ட இவர் மிகவும் வருந்தினார், ஜெபித்து கொண்டிருந்தார். அப்பொழுது ஒரு இந்த நாட்டினுடைய பிரதம பேராயர் ஒருவரை சந்திக்கும்படி நேர்ந்தது. அவரோடு ஒரு நல்ல ஃப்ரெண்ட் ஆயிட்டார். அதுக்கப்புறம் இவர் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்டைன் நோபில் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கிற ஒரு திருச்சபையை இவர் டேக் ஓவர் பண்ணார். அவர்கிட்ட கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அவர் அந்த ஊழியத்தை மிக சிறப்பாக செய்தார், மிக நல்லா செய்தார். இவருடைய ஜபமும் இவருடைய வேத தியானமும் நிறைய மக்களை கிறிஸ்துவாங்க கொண்டு வந்தார். பாவத்திலிருந்து மக்கள் மனந்திரும்ப ஆரம்பித்தாங்க. திருச்சபைகள் சீரடைய ஆரம்பித்தது. நிறைய பேருக்குள்ள பகிரங்கமான மனமாற்றம் வந்தது. அப்போது நம்ம புரிந்து கொள்ளணும், இன்றைக்கு திருச்சபைகள் சீர்கெட்டு போக காரணம் என்னென்னா நல்ல சத்தியம் போதிக்கிற நபர்கள் குறைந்து போயிருக்காங்க. சீர்திருத்தக்கூடியவர்கள் வேணும், நல்ல ஒரு வழிகாட்டிகள் வேணும். ஜபமும் வேத தியானமும் உள்ள மனிதர்கள் எழும்பணும். இந்த கிரிகோரியை போல எழும்பி ஃபஸ்ட்டு நம்முடைய திருச்சபை, பின்பதாக வெளியிருக்கிற திருச்சபைகளை இந்த சீர்படுத்தக்கூடிய அந்த செயல்கள் தைரியமாக நடப்பிக்கப்பட வேண்டும். விசுவாசத்தோடு, பக்தி வைராக்கியத்தோடு, அர்ப்பணிப்போடு நடப்பிக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் தேவன் மாற்றங்களை கொடுக்க முடியும். இந்த கிரிகோரியை கொண்டு கர்த்தர் பலமான காரியங்களை செய்தார். கர்த்தர் நாட்களில் திருச்சபைகளை சீர்படுத்த ஆரம்பித்தார். அவருடைய ஊழியத்தில் வெற்றியை கண்டார். நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அருமையான ஐயா கிரிகோரி அவர்களுக்காக ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். அவருடைய திருச்சபைகளை சீர்படுத்தக்கூடிய அந்த தாகங்களுக்காக ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். பரிசுத்த பிதாவையும் ஸ்தோத்திரிக்கிறோம். இப்படிப்பட்ட ஜபமும் தியானம் உள்ள மனுஷர்கள், சாட்சி உள்ள ஊழியம் செய்கிறவர்கள் எழும்பணுமே. கர்த்தனின் கிருபை விசேஷமாக எங்களையும் எழுப்புங்க. ஜபமும் வேத தியானமுடையவர்களாய் இன்னும் உங்கள் கிட்டிசர்களை எங்களை மாற்றுங்க. கொல்லாதவைகளிலிருந்து எங்களை விடுவித்துக் கொள்ள, இருளின் அதிகாரத்திலிருந்து எங்களை விடுதலையாக்குவீராக. நீர் எங்களை ஆண்டுகொள். இயேசு கிறிஸ்து நாமத்தால் ஜெபிக்கிறேன் ஜீவன் உள்ள நல்ல பிதா. ஆமென். காட் பிளஸ் யூ. பை பை.